கைஸ் அப்படியே லிஃப்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டு வந்தோம் நம்ம ஸ்பாட்டு. இங்கே பாருங்கள் அங்கே நிற்கிது பாருங்கள், பார்க்க ஒரே கண்டெய்னர் கண்டெய்னர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டாங்க. ஸோ பார்த்த ஸ்பாட் எங்கே, சென்னை இஸ் ரியலி குட் கைஸ். பார்க்கவே லுக் அண்ட் எல்லாமே டிராஃபிக் தாங்க ஒரே பிரச்சனை, டிராஃபிக் ஒன்று இல்லைன்னா போதுங்க, ஊரே சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ ரோட்ஸும் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லைங்க. அவங்களும் எவ்வளோ தான் பண்ணுவாங்க, அங்கே பாருங்கள் லாரிஸ்லாம் போகுது ஃபுல்லாக கண்டெய்னர்ஸு அண்ட் க்ளவுட்ஸ்லாம் இன்றைக்கி உண்மையுமே சூப்பராக இருக்குது. தம்பி ஏன்பா நீ போப்பா, நீ போப்பா அநியாயம் பண்ணுற. இங்கே பாருங்கள் ஆட்டோக்காரங்களை, ஐயோ 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 எங்கே பார்த்தாலும் ஆட்டோ. இங்கே பாருங்கள் டியூக் ஒன்று வருது போச்சு, வேற கட்டடிச்சு விட்டானே. ஜேசிபி ஜேசிபி அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். சென்னை எக்ஸ்ப்ளோரிங் அவ்வளோதான், சென்னை எக்ஸ்ப்ளோரிங். ஸோ நல்லா இருக்குங்க, பேசவே தோண மாட்டேங்குது. ஜஸ்ட் அப்படியே சைட்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போகணும். பாருங்களேன் எப்படி போகிறான்னு, பைத்தியக்காரனாட்டம். ஜூஸ் 125 ஆட்டுக்கு ஆட்டோக்காரன் ஏன்னா இப்படி போகிறானோ, அவன் ஊருங்கிறது கெத்து காமிக்கிறான் போல. ஒன் டியூக்கில் போகிறவன் பார்த்துட்டாங்க நம்மளை. என்ன பார்த்தீங்கன்னா அங்கேயும் கேமரா இருக்குங்க. ஜஸ்ட் நிறைய பேர் பார்த்தோம்னா அவுட்ரிங் ரோடுன்னு போவாங்க. ஏய் என்னடா நீ எப்போ சாமி பயமுறுத்துறீங்கப்பா, ரொம்ப எண்ணி பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குங்க. உண்மையாலுமே சந்தைக்குள்ளே போகிறேன், இப்போ எங்கே இருந்தாலும் பஸ்ஸுக்காரன் பின்னாடி வர போகிறானோ தெரியல, எங்கே நிற்கிறான் பாருங்கள் இடக்குல. ஷியோ காட், சரி சீக்கிரம் அந்த ரோடை விட்டு வெளியே போகணும் ஃபஸ்ட்டு, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது சென்னை. ஸோ காய்ஸ் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே எல்லா கடைகளும் இருக்குது பார்க்க, எல்லாமே கம்மி பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க. ஸோ பர்மா பசார் அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏரியான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகள் சுற்றி ஃபுல்லாக லைனாக கடைகள், நிறையா என்ன திங்ஸ் டெடி பியர்ஸ் அந்த மாதிரி எது வாங்கினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஹெல்மெட்ஸ் கூட இருக்குது பாருங்கள், நார்மல் ஹெல்மெட்ஸ் அண்ட் டெடி பியர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இன்னும் சைட் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு வரம்போ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கடை எல்லாமே பக்கத்துலேயே காமிக்கிறேன். ஸோ வேணும்னா அந்த சைடு வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ காய்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் போகுது, தெரியுதா ஸ்லோவாக போகுது, ஆமாம் மாதிரி போகுது. ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் போகும்னு நினைக்கிறேன் ஸ்பீடு. சைடில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக் போகுது, உள்ள ஆள் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ முன்னாடி ஒரு இடத்துல மாட்டியிருப்போம், நல்ல வேலைங்க பார்த்தீங்கன்னா ரைட் ஏரி வந்துட்டோம், நல்லதாக போச்சு மாட்டில் ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டாப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது, கொரோனாங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் மூடி இருக்குங்க. ஸோ என்றைக்குமே சென்னைக்கு வந்தீங்கன்னா எச்சரிக்கையாக ஓட்டுங்க, எச்சரிக்கை, சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஒரு தடவை சொல்ல மாட்டேன், 1000 தடவை கூட சொல்லுவேன், சேஃப்டி தாங்க முக்கியம். ஏண்டா சேஃப்டி 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 பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் வந்துருக்கு, நானும் வரேன் ப்ரோ நிற்கல. ஸோ அப்படியே வந்துட்டேங்க. இங்கே ஃபோன் எல்லாமே இருக்குமாங்க, கவர்ஸ் ஃபோன் கவர்ஸ் எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்குது பாருங்கள் லெஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு வின் ஆயிஸ் இருக்கும், கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன், ப்ரோ பாஸ் பேசுறது கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது அதனால். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கேயும் சிக்னல் இருக்குது, சில பேர் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க, கண்டு கூட மாட்டிக்கிறாங்க. சிக்னல் இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோங்க. சரியான டிராஃபிக்ங்க, சரியான டிராஃபிக் போட்டு சாவடிக்கிறாங்க, சாவடிக்கிறாங்க. இங்கெல்லாம் எப்படி தான் பெட்ரோல் இருக்கிற ரேட்டுக்கு, எப்படி தான் பஸ்ஸு, இவ்வளோ ஆட்டோஸ், இவ்வளோ பைக்ஸ் ஓடுது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ சென்னையில் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க எனக்கு தோணும். எப்படியும் ஒரு 200 வியூவர்ஸ் போகுது. ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரோம். ஐயோ இங்கெல்லாம் பெரிய ஸ்கூட்டியாக வச்சுருக்கணுங்க, பைக்கை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. என்எஸ் என்எஸ் தாங்க, என்எஸ் லவர்ஸ் யாரும் இருக்கீங்களா? நானே என்எஸ் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த லுக்கே பாருங்கள், ஏதாவது கொஞ்சம் மாத்திரனாலும் அந்த லுக்ஸ் வைஸ் தூக்கி காமிக்கிதுங்க என்எஸ்ஸை, வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ப்ரோ தான் மேப் போட்டிருக்காரு, அதனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு ரூட் தெரியாது, ஒன்று ப்ரோ நிப்பாரு நான் நிற்பேன், அதை கவனிக்க முடியாது டிராஃபிக்கில், ரொம்ப கஷ்டங்க. ஒரு ரெண்டு பேர் வந்தீங்கன்னா, தனியாக வந்தீங்கன்னா ஒரு மேப் இங்கே போன மாட்டேங்கிட்டீங்க, நான் போகிற லொக்கேஷனை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ
ப்ரோவை மீட்டதாக ரொம்ப சந்தோஷம். ப்ரோ அந்த வீடியோ பார்ப்பார், பார்த்துட்டு சொல்லுவார். நான் ப்ரோவை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன், ரொம்ப நல்லவருங்க. ஜஸ் வந்தோடனே நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சாரு. ஜஸ் நானும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்காகவே கடை பார்த்தீங்கன்னா லீவ் போட்டிருக்காரு, ஒரு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு. அதுதான் முக்கியமான விஷயம், கடை லீவ் போகிறது கூட பெரிய விஷயம் இல்லை, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு. சொன்னார், இப்போ தான் என்கிட்ட சொன்னார், சாரி ப்ரோன்னு. அது என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறது. ஸோ ஒன் டே தான் நான் வரேன், ப்ரோவுக்கு ரொம்ப நாள் ஆசை, ஏன்னா நானும் என்ன ஸ்தானே வச்சுருக்கேன். ஸோ பெரம்பலூர்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது, அதாங்க அதுதாங்க அந்த பைக்கர்ஸுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸில் தான் அதிகமாக கிடைப்பாங்க. நான் ரொம்ப அந்த சண்டை எதுவுமே இல்லாத ஒரு நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் தாங்க. அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த நட்புங்கிறது ரொம்ப நீடிக்கும் பைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும். சார் இதை பாருங்கள், அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைன்னு போட்டிருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எப்படி கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? ஆ ஹாஸ்பிட்டல் தாங்க சொன்னால, மேலே போட்டிருக்கு மருத்துவமனை. எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க, நீட்டாக கட்டியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதுலேயும். எவ்வளோ பெரிய ரோடு, த்ரீ வே ட்ராக்குங்க, நல்லாயிருக்கு பார்க்க. இங்கே பாருங்கள் ட்ராஃபிக்கே எல்லாம் அப்படியே ஜம்முன்னு போகலாம். அடுத்த சிக்னல், சிக்னல் ரன் ஆகுதா? ரன் ஆகுதுங்க, ரெட் சிக்னல். ஸோ நிற்கணும், கேமரா ஆன் ஆகிடுச்சு. ஸோ காய்ஸ் இருக்கிறதே ஹையஸ்ட்டு எல்ஐசி பில்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் பாருங்கள், இதான் எல்ஐசி பில்டிங்கா? ஸோ ரொம்பவே ஹையாக, ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பில்டிங் போல். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது 15 பில்டிங் இருக்குங்க. ப்ரோ என்ன பறந்துட்டார் சிட்டா, தெரியலையே பெட்ரோல் இது இல்லையா பறக்கிறாரு திடீர்னு. ஸோ அதாங்க எல்ஐசி பில்டிங், ராயப்பேட் கிண்டி தான், கிண்டியை தான் ஜீவுனா கு தானங்க. வேலை தப்பாக எது ப்ரொனவுன்ஸ் பண்ணல, லாகில் ப்ராப்ளம் மாதிரி. ரொம்ப பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பழைய பழைய பில்டிங். ஐயோ ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு லெஃப்ட் வராங்க ரைட்டு வராங்க, வீத்திரி வேறு அடித்து நவுத்துறான் பறக்கிறான் அப்படியே. ஸோ நல்லா ஜாலியாக இருக்குங்க, சுற்றிக்கிட்டே இருக்கலாம். பட் பெட்ரோல், பெட்ரோல் தாங்க முக்கியம். நான் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்குது, அது வேறு கஷ்டம். போயிடலாமா? போயிட்டாச்சு. கட்டடிச்சிடலாமா? கட்டடிச்சாச்சு. ஆனால் ஸ்கூட்டி லேட் பிக்கப் ஆகுங்க, ஸோ டக்குன்னு நீங்கள் பிக்கப் எடுத்து போகணுனாலும் கொஞ்சம் கஷ்டம். டிராஃபிக்கில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் தோணும், ஆனால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம். வேணும்னே வரீங்களா இல்லை தெரிஞ்சு வரீங்களா? சி சாரி, ரெண்டுத்தையுமே ஒரே அர்த்தம் தானே. ஸோ தெரியாமல் வரீங்களா? போங்களேன்ப்பா, உங்களுக்கு வழியாக விடாமல் இருக்கும். வண்டியை பார்க்குறானா, எதுக்கு இவன் இப்படி போகிறான், அவ்வளோ தூரம் ஸ்பீடாக வந்துட்டு இல்லை இங்கே வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகிறானா? ஏன்ப்பா கண்டென்ட் தரத்துக்குன்னே வரீங்களா? ரேஞ்ச் ரோவர் அங்கே பாருங்கள், அந்த பில்டிங்குள்ளே போகிறத வர்ற மாதிரி. ஸோ சைடையும் எங்கேயும் பார்க்க முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கண்டென்ட் தரணுங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் நேராக போய் முட்டாமல் இருந்தால் சரி தான். ஸோ அடுத்த சிக்னலுங்க, நின்றுக்கிட்டே இருக்கும். சரி சிக்னல் சிக்னலாக தாண்டி தாண்டி போயிட்டு உங்களுக்கு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மூணு இதுலேயும் மூணு கேபின்லேயும் மூணு போலீஸ் உட்காந்துருக்காங்க, காமெடியாக இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜீப் ஒன்று போது பாருங்க, பழைய மலை மிலிட்ரி ஜீப்புங்க பா, நல்லா இருக்குல்ல. சென்னை சென்னை தாங்க, இங்கே இருக்கவங்களுக்கு தாங்க அது, அது இருக்கவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்பாட் போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி பார்த்தாச்சுன்னா இதாகிடும். அங்கே பாருங்க, அங்கே ஒரு பில்டிங்கு செம்மையாக இருக்குது. ஐயோ கார்னரிங், ஏய் ஸ்கூட்டிலேயே நாங்கள் கார்னரிங் பண்ணுவோம், வர்ற மாதிரிங்க கார்னரிங். ஐயோ என்ன சிலாடியே படுத்து ஏந்திரிக்கலாங்க. எங்கள் ப்ரோ பாருங்க கார்னரிங் பண்ணி மாஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்கூட்டியில் பண்ணுறது சேஃப் இல்லைங்க, ஏன்னா சின்ன டயரு. ஸோ கொஞ்சம் கஷ்டம். இங்கே பாருங்க, ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாரு அவருக்கு, ரொம்ப நல்ல விஷயங்க. ஓ மை காட், வாவ், பைக்கர்ஸோட உண்மையான நட்பு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாருங்க, நம்மளும் ஒரு போடுவோம். பட் அந்த சைடு போனோம்னா இவங்கெல்லாம் போக முடியாது, அது ஒரு கஷ்டம். ஸோ பார்த்துக்கோங்க, இதாங்க பைக்கர்ஸோட ஒரு நல்ல எண்ணம். ஸோ எல்லா பைக்கர்ஸையும் தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த சைடு போகலாம், பட் இந்த சைடு ஆப்போசிட்டில் வருது. அண்ணே தேங்க்ஸ் சொல்கிறாரு, ரொம்ப நல்லவங்க. கிரேட் ஜாப். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா இதோட
கிளம்புறாருங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டை நோக்கி போக போகிறோம், சென்னை அவுட்டர் போக போகிறோம். ஸோ சென்னை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நிறைய இடம் காமிச்சிருப்பேன். முடிஞ்சளவு அடுத்து பார்த்தீங்கன்னா கார் வ்ளாக் வரும்னு நினைக்கிறேன், வெளியே போகிறோம் வந்துச்சுன்னா. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங்கில் டேர்ன் பண்ணிடுவார். சரி ப்ரோ, பை பை. ஜஸ்ட் பைக்கர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார். ஜஸ்ட் ஸ்டே சேஃப். சாப்பாடு கொடுக்குறாங்க போல இலவசமாக, பரவாயில்ல, நல்ல நல்ல விஷயம் பண்ணுறாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டைட் ஸ்டச்சுன்னு நினைக்கிறேன், அதை கேட்டுப்போம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இதோட டேர்ன் பண்ணி கிளம்பிடுவார், டேர்ன் பண்ணி போயிடுவார் ப்ரோ. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிடுறேன். லாஸ்ட் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா மேப் போட்டிருக்கேன். எப்பயுமே சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ ப்ரோ பாய் ப்ரோ, கிளம்பிட்டாருங்க. ஜஸ்ட் டே செம்மையாக போணுச்சு, நிறையா இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மேலே ட்ரெயின் போகுது. சே, அது மனசு கஷ்டம்தாங்க. டேய், சந்தில் விடாதீங்கடா. பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டர் போகிறோம், திரும்பி அதே பல இதை பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு சிக்னல்ஸ், க்ராஸ் பண்ணி போகணும். இத்தனை சிக்னல் தாண்டி போகிறதுக்குள்ளே பைத்தியமாகவே ஆயிரும். சென்னை சென்னை தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லவங்க இருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சென்னை உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஊர். இந்த டிராஃபிக் தான் பிரச்சனை, டிராஃபிக் மட்டுமே பிரச்சனை பார்த்திங்கன்னா. சாரி சாரி சாரி, ஏன் பாஸ் இப்படி பாருங்கள். ஒருத்தன் ஸ்டாப் பண்ணி எடுத்தானா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சிக்னல் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு ஸ்டார்ட் ஆகலாம், என்ன பண்ணுவீங்க? ஏன் ரைட்லேயும் போகிறாங்க, லெஃப்ட்லேயும் போகிறாங்க. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன் வேவா என்னன்னு தெரியலையே. போலீஸ் பிடிக்கிறாங்க. ஓ ஷிட், ஓ அவ்வளோதாங்க. ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 8.6 கிலோமீட்டர் லெஃப்ட்டு போக சொல்லுது. நான் மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை ஜாலியாக இருந்துச்சுங்க. பாதி விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வ்ளாகாக எடுக்க முடியல, நிறையா பேசணும், அதாங்க வேணும். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்து கூட பேசுங்க, பழகுங்க. ஒரு ஊர்லேருந்து குப்பை கொட்டுறதுக்கு 4 ஊருக்கு போயிட்டு 4 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ரஜினி டைலாக் தான், ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், அதுதாங்க உண்மை. ஊருக்குள்ளேயே இருந்தால் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ 4 இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே தானாக வரும், சரியா? ஒரு லைஃப் வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனால் 50 இயர்ஸ் வாழுவோம். இதே தான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன். 50 இயர்ஸ் வாழ்ந்தோம்னா அது 20-25 இயர்ஸ் வரைக்குமே ஸ்டடீஸ்லேயே போயிடும். மீதி இருக்கிற 5 இயர்ஸ், ஒரு 30 இயர்ஸில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிராஃபிக்கில் பேசக்கூடாது, நான் அங்கேயா போய் இடிச்சிரும். சரிங்க, ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் சரியா சம்பாதிப்போம். 25 இயர்ஸில் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு படிப்பெலாம் முடிச்சுட்டு அந்த 5 இயர்ஸில் என்ன பண்ணுவோம், சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம். காசு சேர்க்கணும், நமக்குன்னு ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும், ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு இருக்கும், ஒரு கார் வாங்கணும்னு இருக்கும், அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போராடுவோம், நிறையா சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஸோ எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ்னு ஒரு தலையெழுத்தை குண்டை தூக்கி போடுவாங்க, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை என்ஜாயே பண்ண முடியாதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. ஜஸ்ட் இந்த படிக்கிற டைமில் மட்டும்தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். படிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சைடு வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு என்னால் முடியல, உண்மை தான். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில வேறு வழி இல்லை, ஸ்கூட்டியில் தான் போய் ஆகணும். என் என்னமே என்னதான் இருந்தாலும் அவங்க சொந்த வண்டி ஒன்று வச்சுருக்கும் போது மித்த வண்டியில் போகிறது அது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அது சும்மா இங்கே பாருங்கள், கடவுளே நீ இடிச்சிடாதீங்கடா போகிற வரைக்கும். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜீப் நிற்கிதுங்க, மகேந்திரா புது வண்டிங்க. லுக்ஸ் வைஸும் சரி சூப்பராக இருக்குது. ஸோ சிக்னலில் கொஞ்சம் நேரம் நிற்கணும். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் போகணும். ஃப்ளைட் வருது, லேண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. அங்கே பார்த்துக்கின்னு நான் இங்கே விட்டுட்டேன்னா போச்சுங்க, நமக்கு தெரியாத ஊர். ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டணும், கேர்ஃபுல்லாக. பாலம் பார்த்தீங்கன்னா மேலே போகுது, போகிறது வர்றது வாட்டுக்கு. ஐயோ, சென்னை இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. வா மெட்ரோவுக்கு தாங்க நம்ம வந்த வழி. நம்ம ஆப்போசிட்டில் போனோம், இப்போ திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஒரு டைம் தெரிஞ்சிச்சுன்னா போதுங்க. இங்கே பாருங்க ஃப்ளைட்டு, அங்கே பாருங்க. அப்பா மேலே போகுது, பாருங்கள் மேலே போகுது.
லேண்ட் ஆக போகுதுங்க. அங்கே பாருங்கள் சார், வர்ற மாதிரி வர்ற மாதிரி வந்தால் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கணுங்க கண்டென்ட்டு. போங்க பாஸ். ஸ்ட்ரைட் ரோடுங்க, போயிட்டே இருக்கலாம். 25 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச்சு நம்ம போகிற வேண்டிய ஸ்பாட்டுக்கு, அவ்வளோதாங்க. அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ கைஸ், அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தி சரவணா ஸ்டோர்ஸ், சவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், அதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். தாம்பரம் கிட்ட இருக்குங்க. ஸோ எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். சரவணா ஸ்டோர்ஸ்ன்னு டாப்பில் பார்த்தீங்கன்னா அழகாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டமாக பாருங்கள், இந்த கொரோனா அப்படிங்கிறதுலாம் இல்லை, அவங்க ஜாமான் வாங்கணும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா தாம்பரம் கிட்டே வந்துட்டோங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா டுடே நல்லா போச்சுங்க, ரொம்ப ஜாலியாக போச்சு. பார்த்தீங்கன்னா தாம்பரம் எல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது. ஸோ போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிடலான்ருக்கேன், ஏன்னா கோபுரோட சார்ஜ் இல்லை. ஸோ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்க, நல்லா தூங்கணும். பார்த்தீங்கன்னா காலையில் 7:00 கிளம்புனேன், 7:30 போல் கிளம்புனேன் நினைக்கிறேன். ஆமாம், 7:30 கிளம்புனேன். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 1:00 மேலே ஆயிடுச்சுங்க. சுற்றிக்கிட்டே தாங்க இருந்தோம், சுற்றிக்கிட்டே இருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ சென்னை வந்தால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, பட் நல்ல பைக்காக வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 60 மட்டும்தான் போவோம், 60 தான் சேஃபஸ்ட்டு ஸ்பீடு, 60K தட்டி வரவங்களாம் இருக்கான். ஸோ வந்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க, அது மட்டும்தான் முக்கியம். வந்துட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம எந்த அளவு வந்துட்டு எந்தளவு சேஃபாக போகிறோமோ அதுதான் நமக்கும் முக்கியம், மித்தவங்களுக்கும் முக்கியம். நம்மளால் மித்தவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஸோ காய்ஸ் இந்த ஒரு நல்ல ஸ்பாட்டோட அந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்னையோட ஏன்டா பொறுக்கலையா, முடிக்க விட்றாங்களா சாமிங்களா டே. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வருவாங்க வேணும்னே காண்டி ஏற்றுறதுக்கு, காண்டாகாதீங்க. ஸோ காய்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். ஸோ இங்கே அவுட்ரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை, கம்மியாயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், ஆனால் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்துருச்சு, இந்த சிக்னலில் நிற்கணும். அடுத்து போகிறதுக்குலாம் போதும் போதும் ஆயிருங்க. ஸோ சரிங்க, இங்கன்னா பில்டிங்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சரி ஓகே, எல்லோரும் ஜாலியாக சேஃபாக இருங்க. ஸோ சென்னை முடிஞ்ச அளவு என்னால் சுற்றி காமிக்கிற அளவு முடிஞ்ச அளவு சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கூட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, செல்லக்குட்டி சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சேஃபாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ காய்ஸ் டேக் கேர், ஸ்டே டியூன். ஸோ நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி பார்க்குறவங்களோட புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் அந்த பெல் பட்டனையும் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் வரும் கைஸ், அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். காரில் போனால் மட்டும் பண்ண முடியாமல் இருக்குமா, கார்லேயும் போனாலும் பண்ணுவோம். ஸோ நமக்குன்னு நம்ம 4 நல்ல விஷயம் பண்ணோம்னா நமக்கு 4 நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு இந்த பைக் கிடச்சிது இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ கிடச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களை சுற்றி காமிச்சியும் முடிஞ்சு நானும் சந்தோஷப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஃப்ரெண்டையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. அந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, சுற்றியுமே பாருங்கள் அந்த க்ளவுட்ஸை. இப்போ பில்டிங்ஸ்மே பேசிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு கடுப்பாயிரும். ஸோ டாட்டா, பாய் பாய், டேக் கேர், ஸ்டே டியூன் கைஸ்.